அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாம்பன் ரட்சித்தர் தவத்திரு சஞ்சீவி ராஜாசாமிகளின் அடியார் பெருமக்களே, பக்தகுடிகளே, உங்கள் அனைவரையும் வணங்கி இந்த நிகழ்ச்சியினை துவக்குகின்றேன். இன்று சுவாமிகளினுடைய வாக்கியத்திலே பணத்தால் குணத்தை வாங்க முடியாது என்ற ஒரு தெளிவான நிலையை நாம் புரிந்து கொள்ள இருக்கின்றோம். பணத்தால் குணத்தை வாங்க முடியாது, பணத்தால் இந்த உலகத்திலே வாங்க முடியாது ஒன்று என்று எதுவுமே கிடையாது என்பது பொதுவாக எல்லோரும் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சுவாமிகள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், பணத்தால் குணத்தை வாங்கிவிட முடியாது, வேறு எதை வேண்டுமானாலும் நீங்கள் வாங்கலாம் என்பதை விளக்கிவிட்டு, மிகவும் அற்புதமான ஒரு அரிய பொருள், மிகப்பெரிய செல்வத்திற்கெல்லாம் உயர்ந்த செல்வம் என்பது குணம். அந்த குணசாலிகள் மிக உயர்ந்தவர்கள், பணத்தை எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தவர்கள் என்பதை சுவாமிகள் நமக்கு இங்கே கோடிட்டு காட்டுகின்றார். பணம் சம்பாதிப்பதற்கு வேண்டியவர்கள், அதற்கு உதவக்கூடியவர்கள், அதற்காக பாடுபடக்கூடியவர்கள் என்று நம்மோடு எத்தனை பேர் இருந்தாலும் கூட, நல்ல குணம் உள்ளவர்கள், நல்ல புத்திசாலிகள் நம்மோடு ஒரு சிலராவது இருக்க வேண்டும். அவர்கள் தான் நமக்கு பணம் சம்பாதிப்பதற்கு கூட நல்ல வழியிலே சொல்லித் தருவார்கள். பணம் சம்பாதிப்பதற்கு உதவிக்கூடியவர்கள், பாடுபடக்கூடியவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் என்றால், நம்மிடமிருந்து அவர்களுக்கு பணம் கிடைக்கிறது என்ற வரையில் தான் அவர்கள் இருப்பார். அந்த பணம் கிடைப்பதை நின்று போகும் என்று தெரிந்தாலே அவர்கள் நம்மை விட்டு விலகி சென்று விடுவார்கள். நம்முடைய எதிரிகள் கூடவே அவர்களை போய் சேர்ந்தார்கள், ஆச்சரியப்படுத்திருக்கிறது. ஆனால் கடைசியிலே இந்த பணம் இல்லாத போது இப்படி எல்லோரும் விலகிவிட்டு சென்றாலும் நாம் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவோம். ஆனால் நல்ல குணசாலிகள் நாம் சிலரை நம்மோடு வைத்திருந்தால், அவர்கள் எந்த காலத்திலும், பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லாமல் போனாலும் சரி, வறுமையிலே இருந்தாலும் சரி, நம்மோடு இருந்து நமக்கு ஆதரவாக இருந்து நல்ல வழிகளை சொல்லி நம்மை காப்பாற்றுவார்கள். அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல் என்று ஒரு வார்த்தை உண்டு. குளத்திலே நீர் வற்றி போனாலும் கூட அந்த குளத்திலே மீனுக்காகவும் நண்டுக்காகவும் காத்திருந்து கொக்குகள் வெளியேறியிருப்பதைப் போல, பணம் சம்பாதிப்பதற்காக நம்மோடு இருந்தவர்கள் பணம் போனவுடனே நம்மை விட்டு, நீர் விட்ட போது கொக்கும் நாரையும் விலகிவிட்டது போல் ஓடி சென்று விடுவார்கள். வேறு குளத்தில் எங்கே மீன் இருக்கிறதோ அங்கே சென்று விடுவார்கள். ஆனால் இந்த அறிவுரை சொன்ன பெரியவர்கள் கொட்டிக்கிழங்கை போல, கோரைக்கிழங்கை போல, நம்முடைய குளத்தின் மண்ணுக்குள்ளே புதைந்திருப்பதைப் போல, அந்த நல்ல குணசாலிகள் நம்முடைய கட்ட நேரத்தில் நம்மோடு இருந்து நம்மை காப்பாற்றுவதற்கும், நம்மை மீண்டும் உயர்நிலையை கொண்டுவதற்கும் நமக்கு பாடுபடுவார்கள், வழிகாட்டுவார்கள் என்பதைத்தான் சுவாமிகள் பணத்தால் குணத்தை வாங்க முடியாது, நீ குணத்தை முதலிலேயே நீ சேர்த்துக்கொள் என்று சொல்லி நாம் என்றும் துன்பப்படாமல் இருப்பதற்கு உரிய வழியை காட்டியிருக்கின்றார்கள். இந்த சிறிய விளக்கத்தினை தவ திரு சஞ்சீவி ராஜாசாமிகளின் மலர்பாதங்களிலே சமர்ப்பித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.